அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டைக்கோஸ் பக்கோடா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு நான் 200 கிராம் முட்டைக்கோஸ் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கடலை மாவு 1/2 கப், அதாவது 1-5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கலர் பொடி 1 பிஞ்ச் அளவு. நீங்கள் கலர் வேணால் சேர்த்துக்கிறங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த மாவை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதில் வந்து எண்ணெயில் நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கிறங்க. இது ஈவினிங்கில் நம்ம 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். டீ குடிக்கிறப்ப நம்ம வந்து அதை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அதிகமான நேரம்லாம் எடுத்துக்கிறாது, 10 நிமிஷம்தான். நீங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷத்தில் முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.